ஃபஸ்ட்டு ஹெரிடிட்டினா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு சைல்டுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 23 குரோமோசோம் ஃபாதரோடது அண்ட் அனதர் 23 குரோமோசோம்ஸ் மதரோடதுன்னு நமக்கு தெரியும். இந்த ரெண்டு 23 ப்ளஸ் 23 குரோமோசோம் சேர்ந்து ஒரு சைகோட் உருவாகி அதுதான் லேட்டர், ஒரு 10 மந்த்ஸ் லேட்டர் ஒரு சைல்டாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம. இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம், அதாவது டோட்டலாக 46 குரோமோசோம்ஸ், அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு குரோமோசோம் தனித்தனியாக இருக்கிறதுல ஒரு மைனூட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மைனூட் பார்ட்டிகல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அதை ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன்ஸ் தான், அந்த ஜீன்ஸ் வழியாக தான் ஹெரிடிட்டி அப்படின்னு நம்மளோட அப்பா அம்மாவோட ஜீனு, அப்போ அப்பா அம்மாவோட அப்பா அம்மா ஜீன், தாத்தா அவங்களோட அப்பா அம்மா, அப்படி அவங்க எல்லாரோட ஜீனையும், அவங்கள பற்றி அவங்களோட கேரக்டர் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் பாஸ் ஆகுது இந்த ஜீன் வழியாக. அது வந்து டைரெக்டாக நம்ம அப்பா அம்மா கிட்ட அந்த கேரக்டர் இல்லைன்னா கூட மேபி அது வந்து அந்த கேரக்டர் வந்து ஜீன் வழியாக நம்ம அப்பா அம்மா கிட்ட அது டாமினண்ட்டாக இருந்திருக்காது. இப்போ நம்ம தாத்தா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வருது, அது வந்து நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையுமே தெரியாமல் பட் நம்மக்கிட்ட தெரியும். அப்படி சில எல்லா ஜீனும் பாஸ் ஆகிற எல்லா ஜீனும் வெளியில் தெரியணும்னு அவசியம் இல்லை. சில ஜீன்ஸ் வந்து டார்மெண்ட்டாக அப்படியே இருந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்மளோட கேரக்டர்ஸ், ட்ரெய்ட்ஸ், டேலண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜீன் வழியாக, ஹெரிடிட்டி வழியாக வர்றது தான் ஹெரிடிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெரிடிட்டி நம்ம ஒரு சைல்டோட கன்செப்ஷன் டைம்லே தீர்மானம் ஆகிடுது. ஒரு சைல்டு பிறக்கிறதுக்கு கருவில் உருவாகிற டைம்லே இந்த ஹெரிடிட்டி வந்து அப்போவே டிசைட் ஆகிடுது. அண்ட் என்விரான்மெண்ட்னால் என்னென்னா, ஒரு பேபி ஃபார்ம் ஆன பின்னாடி இருந்து அந்த 10 மந்த்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பீரியட், அப்புறம் அதுக்கடுத்து வளர்ந்து ஸ்கூலு காலேஜு எல்லாமே, அது எல்லா ஃபேக்டருமே ஒரு என்விரான்மெண்ட்டில் வருது. கன்செப்ஷன் வரைக்கும் உள்ள பீரியட் வர்ற அவரோட ட்ரெய்ட்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுறது வந்து ஹெரிடிட்டியால் நடக்குது. அதுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் கன்செப்ஷன்லேருந்து அதுக்கு அடுத்து வர்ற எல்லாமே என்விரான்மெண்ட்டோட எஃபெக்டில்னால நடக்குது. ஃபஸ்ட்டு ஹெரிடிட்டியை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெரிடிட்டின்னு எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கே நம்ம அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் நிறைய ஜீன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதில் சில ஜீன்ஸ் தான் நம்மளோடது வெளிப்படையாக தெரியுதுன்னு நான் முதவே சொல்லிட்டேன். ஆனால் மற்றதெல்லாம் டார்மெண்ட்டாக இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்று மாறுது. இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட பிஹேவியர் எதுவுமே சேமாக இருக்கு இல்லாததுக்கு இதுதான் காரணம். ஹெரிடிட்டியோட கொஞ்சம் முக்கியமான தியரிஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த 5 தியரிஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான தியரிஸ். ஃபர்ஸ்ட் தியரி என்னென்னா, தியரி ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஜெம் செல்ஸ். இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது யாருன்னா, வியஸ்மென்றவர் தான். இவர் என்ன பண்ணார்னா, ரேட்டு எலிகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு எலியோட வாலை கட் பண்ணி வந்துகிட்டே இருந்தார். இது மாதிரி நிறைய ஜெனரேஷனோட அடுத்தடுத்து அந்தந்த ஜெனரேஷனை பார்க்குறப்ப எல்லா புதுசாக பிறக்கிற எலிக்கு டெய்ல் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ டெய்ல் வந்து ஒரு ஹெரிடிட்டியான ட்ரைட்டு அப்படின்றத இந்த ரிசல்ட் வச்சு அவர் கன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்தார். அடுத்ததாக கால்டனோட பயோமெட்ரி தியரி. இந்த பயோமெட்ரி தியரி என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட நம்மளோட இப்போ நம்ம தான் அந்த சைல்டுனா, நம்மளோட அப்பா அம்மாவோட பாதி கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வருது, நம்மளோட தாத்தா பாட்டியோட கால்வாசி கேரக்டரிஸ்டிக் நமக்கு வருது, அதே மாதிரி அவங்களோட கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது நம்ம தாத்தாவோட அப்பா அவங்களோட 1/8 வருது, அப்படி 1/16 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கால்டன் பயோமெட்ரி தியரி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மெண்டல்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, இதை சொன்னவர் யாருன்னா, கிரகரி மெண்டல். இந்த கிரகரி மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தோட்டத்தில் பட்டாணியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஹைப்ரிட் பட்டாணியோட எல்லாமே டாலாக இருக்கிற மாதிரி ஒரு ஜெனரேஷனை அவர் வளர்த்தார். அடுத்து செகண்ட் ஜெனரேஷனோட பிளான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 3:1 ரேஷியோவில், அதாவது த்ரீ பிளான்ஸ் வந்து டாலாகவும் ஒரு பிளான்ட் ஷார்ட்டாகவும் வளர்ந்துச்சு. அடுத்த ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் பார்க்கும்போது அதே மாதிரி டால் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தது. இந்த டயக்ராம் பார்த்தா தெளிவாக புரியும். இந்த
லைனே இல்லாத பாக்ஸ் வந்து டால் பிளான்ஸை குறிக்குது, அதே வந்து லைன் கொஞ்சம் உள்ள லைன் இருக்கிற பாக்ஸ் வந்து ஷார்ட் பிளான்ஸ். இப்போது ஃபஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே டால் பிளான்ஸ் வச்சார், பட் செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது மூணு டால் பிளான்ட் வந்ததுன்னா ஒரு ஷார்ட் பிளான்ட் வந்துட்டு தான் இருந்தது, அதை அவரால் அவாய்ட் பண்ண முடியல. சரி, அடுத்த ஜெனரேஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஜெனரேஷன் எல்லாமே டால் ஒரு பிளான்ட்டோட இது எல்லாமே டால் பிளான்ஸாக இருந்தாலும் இன்னொன்று வந்து ஒரு ஷார்ட் பிளான்ட் இருக்க தான் செஞ்சது. இந்த ஷார்ட் பிளான்ட்டை அவாய்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் பிளான்ட்ஸ்லேருந்து வர்ற எல்லாமே ஷார்ட்டாக தான் இருந்தது. இப்படி அவர் என்ன தான் நினச்சாலும் அதோடய ஹெரிடிட்டி கேரக்டரை அந்த கார்டன் பீஸில் அவரால் மாற்றவே முடியலை. அடுத்ததாக டார்வினோட தியரி. டார்வினோட தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா டார்வின்ஸ் தியரி இதுதான். நம்ம வேர்ல்டு சேஞ்ச் ஆக ஆக அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்றாக்கில் நம்ம அடாப்ட் ஆகி மாறிட்டே இருக்கணும். அவங்க அப்போ தான் சர்வைவல் பண்ண முடியும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். டினோசரஸ்லாம் முன்னாடி வாழ்ந்து முன்னாடி காலத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை. அது எல்லாமே இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பற்றி தான். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை இப்போ வரைக்கும் நம்ம ஈவன் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதில் கூட எடுத்துக்கலாம். நல்லா படித்து ஒழுங்காக டெய்லி அப்டேட்டடாக இருந்தால் தான் வேலை, இல்லைன்னா அப்படியே அடுத்து வர்றவங்க படித்து போயிட்டே இருப்பாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்தது லமார்க்கோட தியரி. இவரோட தியரி என்ன சொல்லுதுன்னா, இவரோட தியரி டார்வினோட தியரியை ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, இன்னர் அர்ஜ் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு இன்னர் அர்ஜ் உள்ளவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு மனப்பான்மை இருக்குது. அது என்னதுன்னா, நம்மளோட என்வரான்மெண்ட் மாற மாற அதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, ஜிராஃப் வந்து மொதல் வந்து அதோட கழுத்து வந்து நீளமாக இல்லை, அது வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிற கடித்து சாப்பிட்ணுன்றதுக்காண்டி அவர் அதோட கழுத்து வந்து நீளம் ஆகணும்னு அதுவே அதை மாற்றி அதோட கழுத்து நீளம் ஆயிக்குது அப்படின்னு இவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஓவராலாக இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெரிடிட்டி வரைக்கும் தான் நம்மளோட மனுஷங்களோட கேரக்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையில் நமக்கே தெரியும்ல, ஹெரிடிட்டி மட்டுமா இருக்குது, என்வரான்மெண்ட்டோட ஃபேக்டரும் அடுத்தடுத்து நமக்கு மாற்றம் தரதானே செய்யுது. அதை வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் தனியாக பேசுவாங்க, அதை பார்க்கலாம் அடுத்து. ஒரு மனுஷன் பிறக்கிற அட் த டைம் ஆஃப் கன்செப்ஷனில் வர்ற எல்லாமே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவனோட ஹெரிடிட்டினால். ஆனால் ஒரு கன்செப்ட் ஆன பின்னாடி அவனோட என்விரான்மெண்ட் வந்து அவனோட க்ரோத்லேயும் டெவலப்மெண்ட்லேயும் செயல்பட ஆரம்பிச்சிருது அப்போவே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே சைக்காலஜிஸ்ட் வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு என்விரான்மெண்ட் மட்டும்தான் ஒரு சைல்டோட இதை அஃபெக்ட் பண்ணுது, இன்னொரு குரூப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிடிட்டி மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபைண்டிங்ஸ்க்கு நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்தி அவங்களோட ரிசல்ட்டை தெளிவாக சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொஞ்சம் மெயினான எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதை எதை வச்சு நடத்துனாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். இதில் நமக்கு கொஸ்டின் கேட்குறதுனா என்னது கேட்பாங்கன்னா, எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் நடத்தினா இந்த மாதிரி எந்த இதெல்லாம் எந்த மாதிரி எந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே ஒத்து போகுது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெரிடிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரீமேன் கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவ ஹெரிடிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஸ்கோரை எடுக்கிறாரு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு அவர் ஸ்கோர் பார்க்குறப்ப எந்தளவுக்கு ஒத்து போகுதுன்னா 0.90% ஒத்து போகுது. அதே இது ஃப்ரட்டானல் ட்வின்ஸ் ஆனால் ஐடென்டிக்கலாக இல்லாத ட்வின்ஸ் அவங்களுக்கு பார்க்க போது 0.6% ஒத்து போகிறப்ப அதே இது சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பிக்குள்ளே பார்க்குறப்ப 0.5 ஒத்து போகுது. அதே இது கசன்ஸ் பெரியப்பா பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப 0.25% தான் ஒத்து போகுது. இதெல்லாம் வச்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெரிடிட்டி தான் முக்கியமாக ப்ளே பண்ணுது. அந்த மாதிரி எஃப்என் ஃப்ரீமேன் வந்து இப்படி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி கற்றுக்கிட்டாரு. அடுத்து கோடாட் அப்படின்றவர் காலிகாக் ஃபேமிலியை எடுத்து அவங்களோட இதில் ஹெரிடிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சோல்ஜர் வந்து ரெண்டு உமனை மேரி பண்ணுற ஒரு சோல்ஜரை அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தார். அவங்க வந்து அந்த ரெண்டு உமனில் ஒருத்தவங்க வந்து நார்மலான கேர்ளாகவும் இன்னொருத்தவங்க வந்து மனம் நலம் கொஞ்சம் கம்மியாக இல்லாத
மனசு ரொம்ப சரியா மைண்ட் சரியில்லாதவங்கள ஒருத்தவங்களையும் கம்பேர் பண்ணார். இதில் நார்மலான கேர்ள் அவங்களோட டிசண்டன்ட் பார்த்தோங்கன்னா 496 பேரை பார்த்தவங்க இதில் 491 பேர் நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபீபிள் மைண்டட் இவங்க வழியாக வந்தவங்களோட டிசண்டன்ஸ் பார்க்குறப்ப 46 தான் ஒழுங்காக இருந்தாங்க. மிச்சம் 480 ஓவராலாக 480 46 தான் நார்மலாக இருந்தாங்க. மிச்சவங்கெல்லாம் கிரிமினலாகவும் ரொம்ப குடிச்சிட்டு எல்லாம் செக்ஷுவலி பர்வர்ட்டடாக எல்லாம் இல்லெஜிடிமேட்டாக இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்படி வச்சுட்டு ஹெரிடிட்டி தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஃபீபிள் மைண்டடான அம்மா தான் அவங்களோட பிஹேவியருக்கு காரணம் அப்படின்னு இந்த காலிகாக் ஃபேமிலியை வச்சு கோடாட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. அடுத்ததாக ஜூக் ஃபேமிலி எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணவரோட பேர் டக்டல். இது வந்து ஜூக்குன்றவர் ஒரு கருப்பான ஃபிஷர்மேன், ஒரு ரொம்பவே கொள்ளையடிக்கிற மற்றவங்கிட்டேருந்து ஏமாத்துற அந்த மாதிரி ஒரு ஃபிஷர்மேன். அவரோட ஒய்ஃபும் கருப்பு தான். இப்போ அவங்களோட டிசண்டன்ஸை இந்த ஜூக் வந்து ஸ்டடி பண்ணதில் மொத்தம் 1200 பேரை அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதில் பாதி பேருக்கு மேலே, மோஸ்ட் ஆஃப் தம், ஒரு முக்கால்வாசி பேருக்கு மேலவே ரொம்ப தப்பானவங்களாகவும் தப்பான தொழில் செய்கிறவங்களாகவும் தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக கால்டன் ஃப்ரான்சிஸ் ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. இவரும் ஹெரிடிட்டியை தான் சப்போர்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார் ஜீனியஸ். அவங்க அந்த லிஸ்ட்டில் 977 ஜீனியஸ் பற்றி பார்த்தார். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் அதில் 536 பேர் ரொம்ப அறிவாளியாக தான் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார். அதில் என்ன பார்த்தார்னா 977 ஆவரேஜ் மென்னை பார்த்தார். அதில் 4 பேர் தான் ரொம்ப அறிவாளியானவங்களாக இருந்தாங்க. அப்போ ஜீனியஸோட ரிலேட்டிவ்ஸில் நிறையா இருந்தது, ஆவரேஜ் மென்னோடதில் மொத்தமே 4 பேர் தான் இருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வச்சு அவர் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா ஹெரிடிட்டி தான் ஒருத்தவங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு அவர் கன்க்ளூட் பண்ணார். அடுத்த ஐடென்டிக்கல் ட்வின் ஸ்டடி, இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா ஜிசி ஷ்வெசிங்கர். இவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு 10 பேர் ஆஃப் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை எடுத்துக்கிட்டாரு. அவங்களோட ஐக்யூவை டெஸ்ட் பண்ணார். அதில் 6 பேர்ஸில் எந்த டிஃபரன்ஸுமே ஐக்யூ டிஃபரன்ஸே இல்லை. அண்டு அந்த மிச்சம் 4 பேருக்குமே ஒரு 15-17 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் இருந்தது. ரொம்பலாம் மற்றபடி டிஃபரன்ஸ் இல்லை. அப்போ இவரும் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா ஹெரிடிட்டி தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்ததாக என்விரான்மெண்ட்டும் அதை பற்றி கண்டக்ட் பண்ண ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா நியூமன், ஃப்ரீமேன் அண்ட் ஹால்சிங்கர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து 1937 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா 19 பேர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து சேர்ந்து கொஞ்சம் பேரை வளர்த்தாங்க, கொஞ்சம் பேர் அந்த ட்வின்ஸை தனித்தனியாக வளர்த்து பார்த்தாங்க. அப்போ அவங்களோட ஐக்யூவை டிஃபரன்ஸை எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க. இப்போ சேர்ந்து வளர்த்தவங்களோட ஐக்யூ வந்து 5.9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதே இது தனித்தனியாக வளர்த்தவங்களோட ஐக்யூ வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா 8.2 இருந்தது. இதிலிருந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா தனித்தனியாக வளர்த்தா நமக்கு அறிவு மாறுதில்ல, அதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்விரான்மெண்ட் தான், அது எப்படியோ ஹெரிடிட்டி எப்படி இருந்தாலும் அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் வச்சு நம்ம வளர்த்தரலாம் அப்படின்னு இவங்க ஒரு ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அதுதான் இது. ஒரு சைல்டு வந்து ஒருத்தவனை கண்டுபிடிச்சாங்க. அவனை என்னென்னா அவனோட பேர் ராமு. அவன் என்னென்னா உல்ஃப் வளர்த்துட்டு இருந்தது. ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த சைல்டை வந்து உல்ஃப் பாய் அப்படின்னு அவனை சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிறைய உல்ஃப்ஸ் தான் சேர்ந்து அவனை எப்படி அந்த காட்டுக்குள்ளே அவன் மாட்டினான்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க வளர்த்ததெல்லாம் உல்ஃப்ன்றனால அவனோட கேரக்டர் பிஹேவியர் எல்லாமே உல்ஃப் மாதிரியே இருந்தது. அவனுக்கு பேச்சும் வரல, உல்ஃப் மாதிரி தான் இருந்தது. அப்போ இது அதே மாதிரி இன்னொன்று பெங்காலில் 1920 ரெண்டு குழந்தைங்க அமலா கமலான்னு ரெண்டு அக்கா தங்கச்சி கண்டுபிடிச்சாங்க. இதில் அமலாவோட வயசு 2 அண்ட் கமலோட வயசு 9. இதில் இவங்களை கண்டுபிடிக்கிறப்ப ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது அமலா வந்து இறந்தே போயிட்டாங்க. இதில் கமலா மட்டும் 9 வயசில் இருந்தவ மட்டும் கொஞ்சம் பொழைச்சாங்க. இவங்களும் பார்த்தா உல்ஃப் மாதிரி தான் நடந்தாங்க. எல்லாமே சவுண்ட் எல்லாமே அவங்கள மாதிரி தான் பண்ணாங்க. ஏன் மற்றபடி நார்மலான ஹியூமன் பேச்சு அவங்களுக்கு இந்த கமலாவுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா என்விரான்மெண்ட் தான் நம்ம வளர்க்குற விதம் தான், வளர்க்குற என்விரான்மெண்ட் தான் நம்மளோட ஐக்யூ கேரக்டர்ஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக கோடாக் அனாலிசிஸ். இவரும் என்ன செய்கிறாருனா
என்விரான்மெண்ட் தான் முக்கியன்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். இவர் என்ன பண்ணார்னா, ஃபாஸ்டர் சில்ட்ரனை, அவங்களோட அப்பா அம்மா வேறு ஆனால் வளர்க்குற இடம் வேறு, அந்த மாதிரி சில்ட்ரன் தான் ஃபாஸ்டர் சில்ட்ரன், அவங்கள ஸ்டடி பண்ணார். அவங்களோட உண்மையான அம்மாவோட மென்டல் ஏஜையும் அந்த பிள்ளைங்களோடையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி பார்த்து இவர் கண்டுபிடிச்சார். அதில் 80 மதர்ஸ், 80 உண்மையான பயாலஜிக்கல் மதரோட ஐக்யூ வந்து எப்படி ஆவரேஜ் என்ன இருந்ததுன்னா 87.7 தான் இருந்தது. அதில் பிலோ 90 வந்து 53.8% இருந்தது. பார்டர் லைன் மாதிரி இருக்கிறவங்க 16.3%, ஃபீபிள் மைண்டடாக இருந்தவங்க 13.8%. இந்த குரூப் ஆஃப் 80 மதர்ஸ்க்கு அவங்களோட சில்ட்ரனோட ஐக்யூ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தா 116 இருந்தது. இதை வச்சு அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, என்விரான்மெண்ட் தான் பெஸ்ட்டு, என்விரான்மெண்ட் தான் அவங்களோட ஐக்யூவை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். இந்த ஸ்டடியிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா, ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டு ஃபேக்டரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷனோட இதில் அந்த ஹெரிடிட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. அண்ட் டாக்டர் பிரேம் பசிச்சா இவர் என்ன சொல்கிறாருன்னா, சைக்காலஜிஸ்ட் வந்து ஒன்று ஹெரிடிட்டின்ற ஐடியாவில் இல்லைன்னா என்விரான்மெண்ட்ன்ற ஐடியாவில் அப்படி இதே பிடிச்சிக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபைண்டிங்ஸை ஈஸியாக இந்த ஃபேக்டர் தான், ஹெரிடிட்டி தான் எல்லாம் காரணம், இல்லைன்னா என்விரான்மெண்ட் தான் எல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதே ரிசல்ட்டை ஆப்போசிட் வியூக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம கொண்டு வராங்க அப்படின்னு இவர் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் உண்மையும் கூட, ரெண்டுமே இன்செப்பரபிள் தான், இதுதான் உண்மை. வுட்ஸ்வர்த் அண்ட் மார்க்யூஸ் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிலேஷன் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் வந்து அடிஷன் மாதிரி கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மாதிரி. இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹெரிடிட்டி ப்ளஸ் என்விரான்மெண்ட் இப்படி கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் வந்து எப்படி ஈக்குவல் பண்ணலான்னா, ஹெரிடிட்டி இன்ட்டு என்விரான்மெண்ட் இப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். எஸ்கே மங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, ஒரு பேஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் மாதிரி ஹெரிடிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் மேலே நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நம்ம என்ன மாதிரி வளரணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து என்விரான்மெண்ட் நம்மளை மாற்றுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஆஸ் அ டீச்சராக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சைல்டோட ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டையும் பார்த்து, அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரெய்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கடுத்து தான் அவனோட லேர்னிங் கெப்பாசிட்டி என்ன எல்லாத்தையும் பொறுத்து, அவனோட ஹோம் சிச்சுவேஷன் என்ன எல்லாத்தையுமே பொறுத்து நம்ம வந்து அவனுக்கு ஒரு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு பையன் சேட்டை பண்ணுறான், அவன் இல்லை படிக்க மாட்டான், மக்கு அவன் அப்பா அம்மா படிக்கலை அப்படின்னு ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஆஸ் அ டீச்சராக அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவனோட லைஃப்பில் கைட் பண்ணணும். தேட்ஸ் எவ்ரி திங் ஃபார் டுடேஸ் வீடியோ.